tuh di depan Ani. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு சூட்கேஸ், அப்பாக்கு மட்டும் அப்பாக்கும் அம்மாவுக்கும் மட்டும் ஒரே சூட்கேஸ், அதுக்கப்புறம் இங்க கேமரா பேக் நாங்க கேரி பண்றோம், கேமரா பேக், அதுக்கப்புறம் நம்ம ட்ரோன் குட்டி பறவை எடுத்து வச்சு லோட் பண்ணிட்டு நம்ம போலாம். அப்படியே போய் இந்த இன்ட்ரோவை பாத்துட்டு வரானி. வண்டி சுத்தி வந்து இன்னொரு வாக்குத்து புடி நடுவே புடி நடுவே புடி சுத்தின ஒரு சுத்து காரம் சூப்பர் சூப்பர். கொஞ்சம் முன்னாடி அந்த கொஞ்சம் பசிச்சு சாய் சங்கீத் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல. ஆமா நண்பர்களே, நம்ம வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பர்கர் சாப்பிட போறதான். எனக்கு உனக்கு சண்டை ஆயிடுச்சு நண்பர்களே. ஆமா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்டு வந்தாச்சு, ஃபுட்டெல்லாம் அமேசிங்காக இருந்துச்சு. நான் ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பரோட்டா வாங்கினேன், அது கூட சால்னா செமையாக இருந்துச்சு நண்பர்களே. நீங்கள் கண்டிப்பாக இங்கே பெங்களூர் போகும்போது என்எச்சில் இந்த ஹோட்டலில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். சாய் சங்கீர் பார்த்தீங்கன்னா தெரியுது, சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே நம்ம காஃபி டே இருக்குது நண்பர்களே. இப்போ நீங்கள் காண்டினென்டல் டிஷ் அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே காஃபி டே இருக்குது, அங்கே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னை கன்வின்ஸ் பண்ணி இங்கே சாப்பிட வச்சிட்டாங்க. நான் கண்டிப்பாக மெக்டானல்ஸ் போய் ஒரு பர்கர் சாப்பிட்டே ஆகணும். இப்போ நம்ம தம்பி வந்து என்ட்ரியே கொஞ்சம் ஓகே நண்பர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெக்டானல்ஸ் போயிருப்போம் இல்லை கேஎஃப்சி போவோம். நம்ம அண்ணா சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூரில் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம், அது இந்திரா நகர் பக்கத்தில் போய் நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட்டில் கலக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி தான் வந்துருக்கோம் நண்பர்களே. கிம்களுக்கே அங்கே லைட்டாக ஒரு இடத்துல சாப்பிட்டு சும்மா சாட் மாதிரி எடுத்துக்கலாம்னு அங்கே சாப்பிட்டு வந்திருக்கோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வர வழியில் கேஎஃப்சி நம்ம விடுவோமா, அப்போ நிறுத்த சொல்லி ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டோம். நம்ம ஆர்டர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கிளாசிக் ஜிங்கா, ஒரு எக்ஸல் பாப்கார்ன், அப்புறம் ஒரு 2 பீஸ் ஹாட் மீல்ஸ். இப்போ நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம், ஸோ சாப்பிட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். போய் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ நம்ம போய் அப்படியே மால்லாம் சுற்றிட்டு பர்ச்சேஸ்லாம் நிறையா பண்ணணும். மாஸ்க் போட்டு போங்க, அப்போதான் கோவிட்லேருந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே நண்பர்களே, வாங்கிட்டு போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். நம்ம தம்பி வீடு எடுக்கிறக்கே வர மாட்டேங்கிறாரு, ஒரே ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால தள்ளி விட்டு நான் பாட்டுக்கு வந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போகலாம். என்ன பார்க்குறீங்க? ஸ்ட்ரீட் இல்லை, ஃபுட் கோர்ட். ஆமாம், பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல,
டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11:50 ஆச்சு. ஸோ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் பிரன்ச் சாப்பிட வந்துருக்கோம். பிரன்ச் சாப்பிட்டு மறுபடியும் லன்ச் சாப்பிட போகிறோம். வாங்க இப்போ போய் ஆர்டர் பண்ணலாம். நம்ம தம்பி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காருங்க, எல்லா ஷாப்ஸையும் பார்த்தா அப்படின்னு கட்டிட்டு இருக்காரு. வாங்க போய் பார்க்கலாம், பீஸா ஆர்டர் பண்ணலாம் தம்பி. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா பீஸா வந்தாச்சு. எனக்கு வடா பாவ் இது ஒரு பீஸா, கிறிஸ்டிக்கு தம்பிக்கு ஒரு பீஸா, ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ், அப்புறம் நம்ம சப்வேலேருந்து ஒரு கிறிஸ்பி பிளாப்லாம் வந்திருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சாப்பிட்டு விளையாட வந்திருக்கோம் நண்பர்களே. இந்த பாஸ்கெட் பால் ஏதோ விளையாடணும், நாலு போய் விளையாடலாம் நடந்திருக்கோம். பாருங்க கிறிஸ் விளையாட போகிறோம், நான் விளையாட போகிறேன். Hey, come on,
போயிட்டு இருக்கும் போய் ஷர்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறமா அவங்க சந்திக்கிறேன் சந்திக்கிறேன் இல்லை வாங்க பேர் பேர் ஷர்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம தம்பி வர நிறையா டிக்கெட்லாம் அடிச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஓகே.